நாள் நிச்சயம் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும். எல்லோருக்கும் வணக்கம். மாதா பிதாக்கு அப்புறம் அடுத்த கட்டத்தில் வர்றதே வந்து நண்பன் தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நண்பர்கள் என்ற போர்வையில் யாரோ ஒரு மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வந்துனே தான் இருப்பாங்க. அப்போது அந்த நட்பு நல்லதாக இருந்தால் பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் என்பது போல, உன்னோட சேர்ந்து அவர்களும் சிறப்பு பெறுவார்கள், அவர்களோட சேர்ந்த நீயும் வந்து நல்லா இருப்ப. அப்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புனுடைய மதிப்பை நீ உணர்ற, ஆனால் அவர்கள் வந்து உணர்ந்தார்களா என்பதை நீ பார்த்து ஆராய்ந்து பழகாத நட்பு சாவுக்கு நிகரான துன்பத்தை தரும் என்று வான்புகழ் வள்ளுவன் சொன்னது போல, நீ நட்பு ஆராயாம நீ பழகினா அவனோ வாழ்க்கையில் முன்னுக்கு வரமாட்டான், நீயும் வரமாட்ட. சாவுக்கு நிகரான துன்பத்தை தான் நீ அனுபவிப்ப. ஏன்னா ஒரு பொறுப்பு மிக்க தந்தை 100 ஆசானுக்கு சமன் என்று சொல்வார்கள். அது போலதான் என்னுடைய அப்பா வந்து எனக்கு சொன்ன ஒவ்வொரு அறிவுரைகளும் இன்னைக்கு வந்து என்னை வந்து சிந்திக்க வைக்குது. தான் தடுமாறி விழுந்த இடங்களில் தவறி கூட மகன் விழக்கூடாது என்று நினைப்பவர்தான் உண்மையான அப்பா. அப்போ அவர் வாழ்க்கையில தடுமாறி விழுந்த இடத்துல தன்னுடைய பிள்ளைகள் வந்து தவறி கூட விழுந்துடக்கூடாது என்று பாதுகாக்கிறவர் தான் உண்மையான அப்பா. நான் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த மனித உரிமைகளின் ஆர்வலர் விஜயகுமார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.